நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பல விதமான மனிதர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலர் ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப அன்பாக பணிவாக இருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப தனிமை விரும்பியாக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நம்மளுடைய பார்வையில் அவங்க நல்லவங்களாக தெரிவாங்க, ஒரு சிலர் ரொம்ப கெட்டவங்களாக தெரிவாங்க. இந்த மாதிரி பலவிதமான குணநலங்கள் கொண்ட மனிதர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அவங்க பிறக்கும் பொழுது இதே அளவிலான குணநலங்களோடு இருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. பிறக்கும் போது எல்லாருமே நல்லவர்களாக தான் இருக்காங்க. ஆனால் நாளடைவில் இந்த சூழ்நிலை காரணமாக பலவிதமான மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே ஏற்படுது. உண்மையிலே அந்த கெட்டவங்களாக இருக்க எல்லாருமே முதல்ல நல்லவங்களாக இருந்தவங்க தான். ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களுடைய எண்ணங்களையும் அவங்களுடைய குணநலங்களையும் மாற்றிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு அழகிய கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் பல விதமான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே புத்தர் மேலே ரொம்ப அதிகமான அன்பு வச்சுருந்தாங்க. புத்தரோட கோட்பாடுகள், புத்தரோட கொள்கைகள் எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் எல்லா மனிதர்களுமே இந்த புத்தரோட கொள்கைகளை பின்பற்றிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா, புத்தரை வழிபடணும் அப்படின்னா அவங்க ஊரிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு புத்த மடம் இருக்குது, அங்கே போயிட்டு தான் அவங்க வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது தினமுமே போயிட்டு போயிட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்னென்னா, நம்ம கிராமத்திலேயே ஒரு புத்தர் மடாலயம் ஒன்று கட்டுவோம். அந்த புத்தர் மடாலயத்தில் நார்மலாக மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி கல்லுலேயோ இல்லை வெங்கலத்துலேயோ நம்ம சிலையை வைக்க வேண்டாம், நாம் வந்து தங்கத்தில் சிலையை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அவங்க முடிவு பண்ணதை போலவே எல்லாருமே காசு வசூல் பண்ணி அந்த கோவிலோட வேலைகள் ஆரம்பிக்குது. இப்போ தேவையான காசுமே கிடச்சிருச்சு. அந்த கோவிலோட வேலை ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகான ஒரு தங்க புத்தர் சிலையை அவங்க உருவாக்குறாங்க. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சிலையை பார்க்குறதுக்காக பல ஊர்களில் இருந்து கூட மக்கள் வராங்க. இப்போ அந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு. எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக தினம் தினம் அங்கே வந்து தியானம் பண்ணுறது, அங்கே சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளுமே அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு செய்தி ஒன்று அந்த கிராமத்துக்கு வருது. அது என்னென்னா, பக்கத்து நாட்டு அந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டில் படையெடுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் அங்கே வருது. இப்போ என்னென்னா, அந்த நாட்டோட அரசர் ரொம்ப கொடூரமானவர். எந்த ஒரு கிராமத்துக்கு போனாலும் சரி, அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சூறையாடிடுவாங்க. அவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப விலை உயர்ந்த இந்த பொருட்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க. இவங்க கிராமத்தில் ரொம்ப விலை உயர்ந்த இந்த தங்க புத்தர் இருக்குது. இது கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த புத்தர் சிலையை வந்து சேதம் பண்ணிடுவாங்க, எல்லோரையும் உடச்சி எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இந்த கிராம மக்களுக்கு எல்லாருக்குமே வருது. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க, நாம் எப்படியாவது இந்த தங்க புத்தரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிலை தங்க நிறத்தில் இருந்தால் தானே அவங்களுக்கு வந்து சந்தேகம் வரும், இது வந்து தங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வரும். நாம் இந்த சிலையோட வண்ணத்தை மாற்றிடுவோம். அதாவது இந்த சிலைக்கு மேலே நாம் வந்து இந்த மண் அப்புறம் கான்க்ரீட் இந்த மாதிரி பல விதமான பொருட்களை பயன்படுத்தி இந்த சிலைக்கு மேலேயே ஒரு கோட்டிங் மாதிரி ஒன்று அமைச்சிருவோம். இப்படி அமைச்சோம்னா என்ன ஆகுதுன்னா, இந்த தங்க சிலை முழுவதுமே மறைஞ்சிரும். அதுக்கு மேலே பார்க்குறதுக்கு இது சாதாரண ஒரு மண் சிலை மாதிரியோ இல்லை ஒரு கான்க்ரீட் சிலை மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க முடிவு பண்ணதை போலவே எல்லா கிராம மக்களுமே ஒன்றா சேர்ந்து அங்கே இருக்கிற மண் ஆகட்டும், அங்கே இருக்கிற கான்க்ரீட் ஆகட்டும், எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அந்த தங்க சிலை மேதில் அப்படியே ஒரு பெரிய முலாம் பூசுகிற மாதிரி பூசி வச்சிடுறாங்க. எல்லாம் பூசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த தங்க சிலை சுத்தமாக மறைஞ்சு போயிடுச்சு. ஒரு பொட்டு தங்கம் இருக்கிறது கூட வெளியில் தெரியவே இல்லை, ஃபுல்லாகவே மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த அரசர் வந்து அந்த பக்கம்லாம் படையெடுத்து வராரு. இப்போ இந்த கிராமத்தையுமே படையெடுத்து அங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வீரர்கள்லாம் வந்து செக் பண்ணும்போது இவ்வளோ பெரிய சிலை இருக்குது, ஆனால் இது வந்து கல் சிலை மாதிரி இருக்குது, இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுறாங்க. இப்போ என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த வீரர்கள்லாம் அந்த கிராமத்துலேயே ரொம்ப நாளாக முகாமிட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளுங்கிறது ரொம்ப வருடங்களாக திறந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே நாட்கள் கடந்து போக என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு தங்க சிலை இருக்கிறதவே அந்த கிராம மக்கள் மறந்துடுறாங்க. இப்போ ஒரு சில வருடங்கள் கழித்து
மறுபடியும் இந்த நாட்டோட அரசர் வந்து அந்த வீரர்கள் எல்லாத்தையுமே துரத்திட்டு மறுபடியும் அந்த நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடுறாரு. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஆனால் இப்போ என்னென்னா, அந்த சிலை இருக்கிறது யாருக்குமே ஞாபகமே இல்லை. உண்மையிலேயே அங்கே ஒரு தங்க சிலை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. இப்படி நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சமயம் ஒரு இளம் துறவி ஒருத்தர் இந்த புத்தர் சிலையை அடியில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி இந்த மண் கான்கிரீட்லாம் பயன்படுத்தி இந்த சிலையை மூடினாங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு சின்ன துண்டு அங்கேருந்து விலகி கீழே விழுந்துருது. இந்த துறவி அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மண் சிலைக்கு நடுவில் தங்க நிறத்தில் ஏதோ ஒன்று மின்னுது. என்னது மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாரு. அப்படி உத்து பார்த்தா தான் தெரியுது, அந்த சிலையோட உட்பகுதி ரொம்ப தங்க நிறத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த விஷயத்தை இவர் போய் எல்லா மக்கள்கிட்டையுமே சொல்கிறாரு. உடனே வேக வேகமாக அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே கையில் இருக்க பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி பார்க்குறாங்க. அப்படி சுரண்டி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த சிலை ஃபுல்லாகவே தங்கத்தினால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது. அந்த மறந்திருந்த எல்லா மக்களுமே மறுபடியும் ஞாபகம் வந்து அந்த சிலையை நல்லபடியாக க்ளீன் பண்ணி மறுபடியும் அந்த தங்க புத்தரை வெளியில் எடுத்து அதுக்கான ஆராதனைகள் பூஜைகள்லாம் செஞ்சு தங்க புத்தரை எல்லா மக்களுக்குமே அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கதையில் வர்றது போல தாங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம பிறக்கும்போது இந்த தங்க புத்தர் மாதிரி தான் இருக்கிறோம். நமக்குன்னு இருக்கிற அந்த நல்ல குணநலங்கள் எல்லாமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம பல விதமான மனிதர்களை பார்க்குறோம், பல விதமான சூழ்நிலைகளுக்கு உட்படுறோம். அந்த சமயத்தில் ஒவ்வொரு மனிதருமே நம்ம மேலே இந்த மண் அப்புறம் கான்கிரீட் இந்த மாதிரி பல விதமான பொருட்களை நம்ம மேலே பூசிட்டு போயிடுறாங்க. இது நாளடைவில் நம்மளுடைய தங்க நிறமே மொத்தமாக மறைஞ்சு போயிட்டு நம்ம மொத்தமாக ஒரு புது ஆளாக உருவாகிடுறோம். அப்படி உருவானவங்க தான் இந்த கெட்டவர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த சூழ்நிலை காரணமாக அவங்க எல்லாருமே அந்த மாதிரி உருவாகிடுறாங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு மனிதர் இந்த மனிதர்களை கொஞ்சமாக சுரண்டி பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான அந்த நல்ல குணநலங்கள்லாம் வெளியில் வந்துடும். அந்த சமயம் கண்டிப்பாக அந்த தங்கமான அந்த குணநலங்கள் வெளியில் வந்து அவங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எல்லா மனிதர்களுமே நல்லவர்கள் தான். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க ரொம்ப கோவக்காரங்களாவோ இல்லை ரொம்ப தனிமை விரும்பிகளாவோ அவங்க மாறியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு சூழ்நிலை மறுபடியும் மாற்றி அவங்கள நல்ல மனிதர்களாக மாற்றும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.